என்னிடத்திலே ஒவ்வொரு வரியாக படித்து படித்து காட்டுவான். ஒவ்வொரு வரியை பற்றியும் அந்த வரிக்கு பின்னால் உள்ள படிவத்தை பற்றியும் அதை எப்படியெல்லாம் தான் எழுதினேன் என்பது பற்றியும் எனக்கு விரிவாக அவர் ஒரு ஒரு பெரிய லெக்சரே அளித்திருக்கிறார். தெற்கு வாசல், தெற்கு கோபுர வாசலுக்கு வந்து முன் உனது இடப்புறமாக நிற்கிறான் காலபைரவன். பூநூலில் அவன் கோர்த்தணிந்திருக்கும் பொக்கிசங்களை பார். பூக்கள் அல்ல, விஸ்வராக கற்கள் அல்ல, கபாலங்கள். ஒவ்வொரு கபாலமும் பார்ப்பானிலிருந்து பரகன் வரை, ஐரோப்பியனிலிருந்து ஆப்பிரிக்க நீகிரோ பழங்குடி வரை, ஒவ்வொரு மனித இன பிரிவினைதான். நேர்கொண்டு பார், சிலையின் கால்களுக்கு பின் நாயாய் உருமுகிறது மரணம். அது காலத்தின் வாகனம். காலபைரவனின் சிரசில் அணிந்து நெருப்பு கிரீடமாய் நின்று எரிகிறது சரித்திர நிகழ்வு. அவன் ஏந்தி நிற்கும் சிவாயுதங்களிலும் நடுங்குகிறது அதன் நிர்மூல கதி. டமருவில் பிறந்தது நாதம், நாதத்தில் பிறந்த விந்து கலைகளாய் விருந்து கால தேசங்களாயிற்று. தேசங்கள் காலத்தின் நேற்று இன்று நாளை என்ற மூவிலை சூழத்தில் கிளிபட்டு குலைந்து அழிந்து கொண்டிருக்கின்றனர். இடையில் கலைமான் உள்முகம் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. தெற்கே வந்த முன் நிற்கிறது காலம். நிர்வாணமாய் நேர்கொண்டு பார்க்காமல் நீ தப்ப முடியாது. உன் கண்களை சந்தித்த கருணையின் குரூரத்தில் ஊடுருவி உள்வோடி பிறக்கிறது காலத்தின் புரியமா புன்னகை. உன் உடலில் அருவறுத்து உள்வோடி புரள்கிறது உணவிட்டு பிரியாத மரணத்தின் பூநூல். உன் உயிரை நேர் நோக்கி பரிகசிக்கின்றன காலங்கள். அறிவாத்த திகைப்பின் நீ நின்ற கணம் திசை தடுமாறி உன் அறிவு திரு எதிரே எழுகிறது காலத்தின் விபரீத கருத்துருவ கோலம். இந்த கவிதையை நான் வந்து படிக்கும் பொழுது அவரே எனக்கு படிச்சு காட்டுமாறு தெரிஞ்சது. மிக்க நன்றி, வணக்கம்.